ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட விஜயகாந்த் சாரோட ஃபேமிலிக்கு என்னோட ஹார்ட் ஃபெல்ட் கண்டலன்சஸ். அவரோட நான் ராஜதுரை நடிச்சிருக்கேன். ஆஸ் அ ஹியூமனாக வந்து அவர் நிஜமாவே ஒரு ஹீரோ மாதிரி தான், எல்லாரோட மனசுலேயும் அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் வாழ்ந்திருக்கார் அவர். ஸோ ஹெல்பிங் நேச்சர் இருக்கட்டும், எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறது எல்லாமே வந்து அவர் ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இழப்பு வந்து நிஜமாக அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அது டெஃபினட்டாக ஒரு பெரிய லாஸ் தான் அது. ஸோ அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தியாக இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். அபிப்பிராயம்ங்கிறது எல்லாரோட சம்மதமும் இருந்து அது நல்லபடியாக ஓகே ஆச்சுன்னா மட்டும் நல்ல டெசிஷன் தான் அது ஆக்சுவலாக. பட் எல்லாரோட சம்மதமும் கூட வேணும் இல்லையா? ஸோ அது டெஃபினட்டாக விருப்பங்கிறது ஒருத்தரோடதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து ஆக்சுவலி அது என்னோடய ஃபிஃப்த் மூவி அது ஆக்சுவலாக. ஸோ அவரோட எப்படின்னா அவரோடும் கார்த்திக் சார் ரெண்டு பேரோடும் அதே சைமல்டேனியஸாக தான் நடந்துகிட்ருந்தது. ஸோ எனக்கு அந்த டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வந்து அவங்க அது எப்படி வந்து இது பண்ணணுங்கிறது வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்லா கற்றுண்டேன் நான். ஸோ அந்த பேலன்சிங் பண்ணுறது, அந்த ஷெட்யூல் பேலன்சிங் பண்ணுறது அதெல்லாம் கூட வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, பரவாயில்ல, நாங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து மனசு ரொம்ப அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து நல்லபடியாக வந்து அதை நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பரவாயில்ல போங்க, ரெண்டு நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பார் அவர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வந்து அவர் நல்லா டீல் பண்ணி எனக்கு அப்போ அந்த டைமில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வருது. ஸோ அவர் எல்லாரோடையும் அப்படி தான், எல்லாரும் ஆர்டிஸ்டோடையும் அதே மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போதே. வந்து நடுவில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூட பேசினோம் நாங்கள், ஹஸ்பண்ட் கூட ஏதோ வேலை இருந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கூட என்னமா ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி இப்படின்னு அதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு பெரிய லாஸ் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.